வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம கேள்வி நேரம் பார்ப்போம். அப்படிதான் இன்னைக்கு ஒரு கேள்வி நேரம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே நம்ம உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்துக்கிட்டு நம்ம சேனல்ல வந்துக்கிட்டு ஒருத்தவருக்கு நம்ம உதவி கேட்டோம், மாணிக்கராஜ் அப்படின்றவருக்கு. அவர் வந்து ஒரு மீனவர், விபத்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உதவி கேட்டோம். அந்த இடத்துல நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா நண்பர்களுமே அதை கேட்ட உடனே உதவி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே உதவி செஞ்சாங்க. நம்ம அதை வந்து அவங்களுக்கு உதவியாக கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே அவங்க நல்லபடியாக குணமாகி வந்துடுவாங்கன்னு சொல்லி உதவி செஞ்சோம். ஆனால் அவங்க இன்றைக்கு வந்துட்டு இறந்துட்டாங்க. இதை வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய உதவி எல்லாருக்குமே இருக்குது, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுவீங்க. அதனால சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து அவளை காப்பாற்ற முடியல. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, 20 லட்சம் ரூபா செலவழித்தா அவங்கள நாங்கள் காப்பாற்றி உயிரோடு கொடுத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை சொன்னனால தான் அவ்வளவு ரொம்ப ஏழ்மையான ஒரு மீனவர் குடும்பம். அவங்க கடன் வாங்கி வீட்டை விற்று ஊர் ஊராக எங்கள் மீனவர்கள் எல்லார்ட்டையுமே அவங்களால முடிஞ்ச உதவி, இப்போ நான் வந்து என்னுடைய யூடியூப் நண்பர்கள் உதவி, இப்படி எல்லாமே கேட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா செலவழித்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு. ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது. நான் அவங்க இறுதிச் சடங்குகளை நான் போய் கலந்துக்கிடுவேன். அதுக்கு முன்னே உங்கள்ட்ட இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால சொல்லிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக அவருடைய ஆன்மா இறைவனிடம் நல்லபடியாக சேர எல்லாருமே கடவுளை வேண்டி மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச தைரியத்தை நான் சொல்லிட்டு வர்றேன். அதுதான் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ நண்பர்கள் கேட்குற கேள்விகளுக்கு போவோம். சரி, கேள்வி. ராயல் ருபாஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் ஊருக்கு வந்து ஒன்னையும் பார்த்தோம், உங்கள் ஊரையும் பார்த்தோம், கடற்கரையில் ஒரு கடை கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, நம்ம போன வீடியோவில் திருப்பூர் மீன் கடையில் மீனோட ரேட் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுக்கு, நம்ம அவ்வளவு செலவுகள் இருக்கிறனால அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கடற்கரையில் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொன்னோம். அதனால கடற்கரையில் எந்த கடையும் இல்லையே, எங்கே வந்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ கடற்கரையிலலாம் எங்கேயுமே நம்ம கடைகளோ மீன் மார்க்கெட்டுகளோ இருக்காது. கடற்கரை லைவ் நேரடியாக மீன் பிடிச்சிட்டு வந்து அப்போமே போடுவாங்க. அது காலையில் 1-7 மணிக்கு ஆரம்பிக்கும், ஒரு மதியம் 12 மணிக்குள்ளே அந்த ஏலம் முடிஞ்சிடும். அந்த டயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக கடற்கரையில் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வர மீனையே நம்ம ஏலத்தில் கேட்டு கூட நம்ம வாங்கலாம். ஆனால் கடையெலாம் இருக்காது நண்பா, அவ்வளோதான். அதனால் கடை இருக்குமோ மூக்கூரில் அப்படின்னு நினச்சி யார் வராதீங்க. கடல் இருக்கும், வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கறவங்க நேரடியாக வாங்கலாம், அவ்வளோதான். அடுத்து வினோத் சாலினி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு டவுட்டான், திருக்க மீன் வாங்கிட்டு போனாங்களாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சான், ஆனாலுமே அந்த வளவளன்னு இருந்துச்சு, அதில் ஒரு ஸ்மெல்லு வருது, அதோட தன்மை எப்படி, அது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியலையா. திருக்கையில் வந்துக்கிட்டு ஒரு ஸ்மெல் வருதுன்னா திருக்கையில் தான் அந்த வாசம் வந்து மூக்குக்குள்ளே ஏறுன்னு சொல்லுவாங்க. ஒரு மிளகு எப்படி மூக்குக்குள்ளே ஏறுமோ அதே மாதிரி திருக்க வாசம் மட்டும் தான் மூக்குக்குள்ளே ஏறும். அந்தளவுக்கு அது வந்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு நாத்தம்னு எடுத்துக்கூடாது, வாசம்னு எடுத்துக்கிறேன்னு. அதே மாதிரி திருக்கை வந்து ரொம்ப வளவளப்பு தன்மை உள்ளது. திருக்கையை வந்துக்கிட்டு நம்ம என்னென்னா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலசி தான் சமைக்கணும். அப்படியும் நமக்கு பிடிக்கலைன்னா அதை அவிச்சு தோலை உரித்து சமைக்கணும். பெரிய திருக்கையாக இதே பெரிய திருக்கையாக இருந்துச்சுன்னு அந்த தோலையே கடைகள்லையே நல்லா நீங்கள் அறுத்து கட்டிங்கன்னா கூட அறுத்துட்டு தனி கறி மட்டும்தான் கொடுத்தாலும் அப்போ சூப்பராக இருக்கும். திருக்கை கறி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. ஒரு சின்ன சீரப்பிரசனோட முள் இல்லாத ஒரு மீன், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து குழந்தை பெற்றவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீன். அந்த தோலை எடுத்துகிட்டு அந்த வளவளப்பு இருக்குது, இருக்காது, அந்த தோலில் தான் இருக்குது அந்த வளவளப்பு தன்மை. அடுத்து அகிலேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பித்து விட்டதா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஆ, ஏப்ரல் வர்ற April 15 வந்துக்கிட்டு மீன்பிடி தடைக்காலம் ஒரு வாரம் கூட இல்லை, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால இப்போமே ஆட்டோமேட்டிக்காக நிறைய மீன் போட்டுகள் விசைப்படகுகள்லாம் தடை நிப்பாட்டி போட்டுட்டாங்க. இதனால நிப்பாட்டுறதுக்கு காரணம், இப்போவே நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டயங்கள் இந்த மீன்பிடி தடைக்காலங்களில் தான் இவங்க வருஷத்தில் 365 நாளில் இந்த 60 நாளுக்குள்ள தான் அவங்க போட்ட பழுது வைப்பாங்க. ஏன்னா இந்த நாட்கள் தான் மீன் பிடிக்க 60 நாள் ரெஸ்ட் கிடக்கனால, போட்ட ஒரு போட்ட வேலை பார்க்கறதுக்கு 40 நாள்லேருந்து 50 நாள் வரை ஆகிக்கிறதுனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பழைய போட்டு புது போட்டு அவங்க பெயிண்டிங் பண்ணி அந்த கொற்றாசி கடலில் கீழே பாசி பிடிக்காத பெயிண்டிங் பண்ண இப்படி இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கு வந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இதில் என்னென்னா, இந்த இறக்குறதுக்கு ஏற்று
ஏத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்கும். அங்க வந்துகிட்டு அந்த அதிகமாக ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு நேரம் கிடைக்காது. அதிக போட்டுகள் எல்லாருமே ஒரே டயத்தில் ஸ்டைக் போட்டாங்கன்னா மொத்தமாக போனாங்கன்னா ஏற்ற முடியாது. அதை பழுது பார்க்குறதுக்கு ஆசாரி கிடைக்க மாட்டாங்க. அதுக்காண்டி எல்லாருமே மின்னக்குடி அப்படியே ஏற்றிடுவாங்க. அவங்க மின்னக்குடி ஏற்று இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து நின்றுச்சு. அதனால விலையுடைய மதிப்பு இப்போ கூடிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் மொத்தமாக எதுவும் போகாது போகாது. அதுக்கப்புறம் நம்ம மீன் கொடுக்கு நம்மளை இருக்கணும்னா நம்ம வாங்கின மீனை விட தவளை கூட வாய்ப்பு இருக்குது. இப்பவுமே முதல்ல இருந்ததை விட கிட்டத்தட்ட 3/4 ரேட் கூடி இன்னும் பார்த்தோம்னா பாதி அப்படியே டவுலா மாறிடும். 200 ரூபா மீன் 400 ரூபா மீனா மாறிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% தமிழ்நாட்டில் 80% மீன் அப்படியே நின்றுச்சுன்னா வெறும் 20% மீன் தான் கிடைக்கும். அப்போ அதை எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்க போகும்போது அந்த மீனுடைய டிமாண்ட் அதிகமாக விலை அதிகமாகிடுது. அதுதான் காரணம். இனிமேல் நம்ம கடையிலையுமே நம்ம விலை அதிகமாக தான் இருக்கும். அது வந்து இந்த ரீசன் தான். அந்த 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பழைய மாதிரி விலையை கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வரும்போது அவங்க சீப்பா மீனை கொடுப்பாங்க. ஏன்னா மீன் தமிழ்நாட்டில் மட்டும் தான் மீன் பிடி தடைக்காலம், வெளி மாநிலத்தில் தடைக்காலம் கிடையாது. அவங்க சீப்பா கொடுப்பாங்க. ஆனா அந்த மீன் வந்துகிட்டு 1-2 நாள் மீன் எல்லாம் இருக்காது. மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் 1-2 வாரம் மீனா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. அதனால அந்த மீன்களுக்கு மதிப்பு கம்மியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி மீன்கள் வந்து சில கடைகள்ல கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க. அதையும் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்னைக்குமே பொருள் தரத்தை மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சரி, அடுத்து சசி அப்படிங்கறவர் சொன்னாரு, மீன் ஃப்ரெஷ்ஷா தர்றேன்னு சொன்னீங்க, 1 வாரம் தங்கி மீன் பிடிச்சா அந்த மீன் விற்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதை சாப்பிட்டா உடலுக்கு தீங்கு வராதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா தர்றேன்னு சொன்னது 1 வாரம் மீன் கிடையாது. நம்ம கடைக்காரையில 1 நாள் மீன் மீன் பிடியில எத்தனையோ முறைகள் இருக்கு. 1 வாரம் கழிச்சு தங்கள் மீன் பிடிப்பாங்க. 1 மாசம் கழிச்சு கூட மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. நாங்க அதையெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், 24 மணி நேரம் தான் அதிகபட்சம். அங்கே கொண்டு போகிறதுக்கு ஒரு 10 மணி நேரம் வண்டி டிராவல். இந்த டயத்துக்குள்ளே மீன் மக்கள்கிட்ட போயிடும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம தங்கள் மீன், ஆழ்கடல் மீன், தங்கி கடலில் வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் பிடிக்கிற மீன், அந்த மீன்கள்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுக்கணும். எடுக்கவே வாங்கவே மாட்டோம். நாங்கள் அந்த தொழில் பார்க்கவே மாட்டோம். நாங்கள் டெய்லி மீன் பிடி தான். நைட்டு போயிட்டு காலையில் வாங்கி எடுத்து அனுப்புறது தான். அடுத்து மாதேஸ்வரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வந்து ஈரோடா, காவிரி ஆத்து மீன் சாப்பிட்டுட்டு தான் இவ்வளவு நாள் இருக்காங்க போல. நாங்க ஆத்து மீன் தான் விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு சந்தேகம், கடல் மீன் ருசியா ஆத்து மீன் ருசியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு நான் வந்துகிட்டு இந்த ஆத்து மீன் அதிகமா சாப்பிட்டதுல கடல் மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 எல்லா வெரைட்டியுமே சாப்பிட்டுருக்கு. 100-150 கடல் எத்தனை வெரைட்டி இருக்கு அத்தனை வெரைட்டி சாப்பிட்டுருக்கேன். அப்போ எனக்கு கடல் மீன்கள் எல்லாமே தெரியும். ஆத்தி மீன்கள்லாம் நான் அதிகமாக அவ்வளோ சாப்பிட்டதில்ல. ஆனால் ஒரு சில மீன்கள், இந்த சிலேப்பி மீன்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீன்கள் அதையெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அதையெல்லாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணால் கடல் மீனுக்கு 1% கூட பக்கத்தில் வர முடியாது. இன்னொன்று, நல்ல தண்ணியில் வளர்ற மீன்கள் வந்துக்கிட்டு கவுச்ச சுவல் அதிகமாக அடிக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இனிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குழம்பு காரமாக வைக்கிறதுக்கோ, ஒரு வறுவல் காரமாக வைக்கிறதுக்கோலாம் ஒரு இனிச்சுக்கிட்டு இருக்கிற மீன் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால எனக்கு வந்துக்கிட்டு அந்த அது அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்கான்னு சொல்கிறது தெரியல. ஆனால் 100% உறுதியாக சொல்லிட முடியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னா இதையும் அதையும் சாப்பிட்ருக்கோம் அடிக்கடி அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். ஆனால் கடல் மீன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் என்னுடைய கணக்கு. அதே மாதிரி கடல் மீன், ஆத்தி மீன் ரெண்டையும் சாப்பிட்டவங்க உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, சாப்பிட்டவங்களை. அடுத்து பயஸ் பஹாத் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு, திருக்க மீன் விஷமுள்ள உடைச்சு கடல்ல போடும்போது அடுத்து அந்த முள் வலையில மாட்டிக்கொண்டு வந்தால் கையில குத்தினால் விஷம் உண்டா? அதாவது அவங்க கேள்வி, திருக்க முள் வந்து அந்த திருக்கையில இருக்கும்போதுதான் விஷமா, இல்ல அதை நீங்க உடைச்சு போட்டுட்டு திரும்ப அது குத்தினா கூட விஷமா அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து திருக்க முள் வந்து திருக்கையில இருக்கும்போது விஷம் அதிகமா இருக்கும். அது உடச்சு கீழே விழுந்துட்டுனா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இருக்கும். ஆனா அதுடைய முள்ளுல எப்பவுமே எத்தனை நாள் ஆனாலும் அந்த விஷங்கள் இருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கடலுக்குள்ள கிடந்தாலும் அந்த கடல்ல உள்ள பாசி அந்த துரு புடிச்சிட்ட உடனேயே அந்த அந்த குத்துனா அது வந்து உள்ள நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணத்தான் செய்யும். இப்ப கடல்ல எந்த பொருள் எடுத்தா கடல்ல உள்ள ஒரு குச்சி குத்துனா கூட அது வந்து விஷம் தான். ஏன்னா அந்த கடல்ல உள்ள அந்த உப்பு கரல், அந்த கடல் பாசி. இப்போ கடல் பாசி சும்மா கண்ணில் தெரிச்சாலே கண் அப்படி செவந்துடும், ரெட் கலரில் மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏதோ ஒரு பாய்சன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு ரெட் கலரில் இப்போ வெறும் கடல் தண்ணி, வெறும் தண்ணிலாம் விழுந்தால் கண் ரெட் கலர் ஆகாது. அதே ஒரு கடல் பாசிலிருந்து அது தண்ணி இப்படி தண்ணி கண்ணில் தெரிக்குதுன்னா அப்படியே ரெட் கலர் ஆயிரும். அப்போ அந்த அதே மாதிரி தான் அந்த முள்ளுலையும் இருக்கும், குத்திருக்கு அந்த மாதிரி குத்தி. ஆனால் அந்த திருக்கையில் இருக்கும்போது குத்து வலியை விட கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம்.
அதுக்கடுத்து ஸ்ரீலங்கன் ஃபுட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு வீடியோல நீங்க வந்து நடுக்கடல பாஞ்சு ஒரு இதை எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்படி பாயும்போது சுறா வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம பாயும்போது சுறா வந்தா நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடி, ஏன்னா நம்மளாம் சுறாவோட முரட்டு. நம்ம இல்லை, நம்ம சுறாவையே பயப்படலாம் வைக்கலாம். நம்ம சும்மா எந்த ஒரு விஷயமே எந்த பொருளுமே சொல்லுவாங்க, நம்ம ஒன்றை பார்த்து பயந்துட்டோம்னா அதுக்கு நம்ம அடிமை, நம்ம எதையுமே பார்த்து பயப்படலாம் அது நமக்கு அடிமை, அவ்வளோதான். முரளிதரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நண்பா வீடியோவில் பேசும்போது நன்றாக கவரும் வகையில் எளிமையாக பேசுகிறீர்கள், ஆனால் போன சனிக்கிழமை நான் கரூரில் இருந்து உங்களிடம் 3 கிலோ மீன் கேட்டேன், நான் உங்களிடம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள். என் கணிப்பு நீங்கள் கரூர் வழியாக தான் திருப்பூர் செல்வீர்கள், தங்களது புறக்கணிப்பு வருத்தம் அளிக்கிறது, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் வளர்ந்து விட்டீர்கள், எனவே சக மனிதரை மதிக்க தவறுகிறீர்கள் என நம்புகிறேன். அதாவது போற வழியில எனக்கு ஒரு 3 கிலோ நீங்க வந்து கடைக்கு ஒரு 600 கிலோ 1000 கிலோ அனுப்பி விடுறீங்க, போற வழியில எனக்கு ஒரு 3 கிலோ கொடுத்துட்டு போனா என்ன, ஏன் கண்டுக்கிற மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுல வந்து நான் எருந்து கிளம்ப போகும்போது இங்க இருந்து திருப்பூர் வரை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஊரை கடந்தவங்களும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் கொண்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடு தான் நிப்பாட்டேன்னு வைங்களேன், நான் கரெக்டான டைமிங்கில் அங்கே மீனை போய் கொண்டு போய் ஒன்று சேர்க்க முடியாது. இன்னொன்று, எப்போவுமே இந்த மாதிரி மீன்கள் ஏதாவது கொண்டு போகிறோம்னா நைட்டு ட்ராவலிங் தான் ரொம்ப நல்லா இருக்கும், எந்த வண்டி பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சூப்பராக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால அதிகபட்சம் நம்ம நைட்டு தான் கொண்டு போவோம். அப்போ நைட்டு கொண்டு போகும்போது நம்ம ஒருத்தங்களா கேட்குறவங்கள பார்த்து பார்த்து கொடுத்துக்கிற முடியாது. இன்னொன்று, அவங்கள்ட்ட நம்ம சரி தர்றேன்னு சொன்னாலும் அவங்க எங்கே இருக்காங்க, எங்கனிக்கில் வர்றாங்க, எந்த இடம், அந்த நான் எனக்கு போகிற வழி தெரியாது, அவங்கள வெயிட் பண்ணி இங்கே வந்து வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நம்ம போனாலும் நேரம் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸுலேயே ஒரு ஸ்டாப் ஸ்டாப்பாக நிப்பாட்டிட்டு போகிற பஸ்ஸுக்கு துருவா போகிற பஸ்ஸுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிப்பாட்டி போனால் இந்த பஸ்ஸு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்பான்னு சொல்லிட்டு துருவா போகிற பஸ்ஸுலாம் நாங்கள் ஏறுவோம் கிராமங்கள்லாம். அப்படி இருக்கும்போது அதே கணக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நண்பா. ஒருத்தவங்க கேட்குற 1 கிலோ மீன், 2 கிலோ மீன், 3 கிலோ மீனெல்லாம் நம்ம கேட்கும்போதெல்லாம் கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அப்படி பக்கமாக இருந்தால் நம்ம திருப்பூர் கடை அங்கனிக்கில் தான் இருக்குது அவங்க, ஆனால் அதுக்கு எதுக்கு எவ்வளோ தூரம் தெரியல. நீங்கள் வந்துக்கிட்டு அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிறலாம். அப்படி இல்லையா, கூடிய சீக்கிரம் கரூர்லேயும் நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணிடுவோம், அங்கேயே நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் நண்பா. மற்றபடி வந்து நான் வளர்ந்துட்டேன் அதனால் யாரையும் மதிக்கலை அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், ரோட்டு வழியே யார் வந்தாலும் போகிறதுனாலும் ரோட்டு வழியே நடந்துக்கிட்டு தான் இருப்போம், வந்து கேட்போம் பேசுவோம். எனக்கு தெரியலை நான் வந்து வளர்ந்துட்டேன்னா வளர்ந்தா அவங்க எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போ எனக்கு சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேனோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருப்பேன். எனக்கு சின்ன மாற்றம் கூட எனக்கு தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியும். எளிமையான நடைமுறை சிக்கல் தான், ஏன்னா நம்ம கடைக்கு 3 மணிக்கு மீன் போனாதான் அவங்க அதை எல்லாத்தையும் எடுத்து 5 மணிக்கு விற்பனைக்கு வைக்க முடியும். நின்று நின்று 8 மணிக்கு போச்சு அப்படின்னா கடையில் எல்லாருமே வந்து நின்றுட்டு இருப்பாங்க, மீன் இல்லாமல் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, இதை நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடையில் நம்ம இப்போ வண்டியை நாங்கள் இருக்கோம்னா நான் வந்து வண்டியை கொண்டு வந்து நான் மீனை கொடுக்க மாட்டேன், அங்கேருந்து ஒரு டிரைவர் தான் மீனை கொண்டு வருவார். அவர் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. நான் இங்கேருந்து கடலுக்கு போகணும், மீன் எடுத்து அனுப்பணும், இதை எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு 3 கிலோ தனியாக அந்த பேக்கிங்கில் எடுத்துக்காட்டால் மற்ற ஐஸ்லாம் கரைஞ்சி போயிடும். முதல்ல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது வந்துக்கிட்டு எனக்கு சொல்ல தெரியலை. ஓகே, இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கும் பதில் அளிக்கிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.